இலங்கையில் இன்றைய காலை நேர செய்தி அறிக்கைகள். அரபு நாடுகளிடம் உதவி கோர வெட்கப்பட வேண்டும். முஸ்லிம்களுக்கு கோத்தபாய அரசு போன்று வேறு எவரும் அநியாயங்கள் செய்யவில்லை. கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கத்தில் முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்படுத்திய அநியாயங்கள் வேறு எந்த அரசாங்கத்தினாலும் ஏற்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் அரபு நாடுகளுக்கு சென்று உதவி கேட்பதற்கு அரசாங்கம் வெட்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உதலவரும் முன்னாள் அமைச்சருமான ஜனாதிபதி சட்டத்தரணி பைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய கொழும்பு காரியாலயத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாடு பாரிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளது. அப்படி பணம் இருந்தாலும் மக்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு அத்தியாவசிய பொருட்கள் இல்லை. ஸ்ரீ மாவோ அம்மையாரின் காலத்திலும் மக்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு வரிசையில் காத்திருந்தார்கள். ஆனால் அன்று மக்களுக்கு தேவையான பொருட்கள் இருந்தன. மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை விநியோகிப்பதில் இந்த அரசாங்கத்தை தவிர வேறு எந்த அரசாங்கமும் தோல்வியடைந்ததில்லை. அத்துடன் தற்போது ஏற்பட்டிருக்கும் எரிபொருள் பிரச்சினைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என அரசாங்கம் தடுமாறிக்கொண்டிருக்கின்றது. பல நாடுகளிடமும் எரிபொருள் உதவிகளை கேட்டபோதும் இந்த அரசாங்கத்திற்கு உதவி செய்ய யாரும் தயாராக இல்லை. இறுதியாக அரசாங்கம் அரபு நாடுகளிடம் தற்போது உதவிகளை கோரி வருகின்றது. அரபு நாடுகளிடம் எரிபொருள் உதவி கோருவதற்கு அரசாங்கம் வெட்கப்பட வேண்டும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த ஆரம்ப காலத்திலிருந்தே முஸ்லீம் சமூகத்திற்கு பாரிய அநீதிகளை இழைத்து வந்திருக்கின்றது. குறிப்பாக கோவிட் தொற்றினால் மரணிக்கும் முஸ்லீம் ஜனாசாக்களை எரிக்காமல் அடக்கம் செய்ய அனுமதிக்குமாறு அரபு நாடுகள் கூட்டாக ஜனாதிபதியிடம் கோரியிருந்தது. எனினும் ஜனாதிபதி அவர்களின் அக்கோரிக்கைகளை நிராகரிக்கும் வகையில் எந்தவிதமான பதிலையும் அவர்களுக்கு வழங்கவில்லை. இந்த நிலையில் அரசாங்கம் தற்போது எரிபொருள் பிரச்சினைக்கு உதவுமாறு அரபு நாடுகளை கேட்டு வருகின்றது. நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள எரிபொருள் பிரச்சினைக்கு அரபு நாடுகள் உதவி செய்ய முன்வர வேண்டும் என்பதே எமது கோரிக்கை. ஆனாலும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை பார்த்து அந்த நாடும் உமக்கு உதவப்போவதில்லை. மாறாக இலங்கை வாழ் அனைத்து மக்களுக்காகவும் அவர்கள் உதவி செய்வார்கள் என்றே நாங்கள் நம்புகிறோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரெண்டு பிள்ளைகளுடன் தாய் எடுத்த விபரீத முடிவு. 5 வயது சிறுவன் உயிரிழப்பு. சந்திரிகா ஆற்றில் சம்பவம். எம்பிலிப்பட்டிய சந்திரிகா ஆற்றில் 32 வயதான தாய் ஒருவர் தனது 2 பிள்ளைகளுடன் குதித்துள்ளார். இதில் 5 வயதான சிறுவன் உயிரிழந்துள்ள நிலையில் குறித்த தாயும் அவரது 11 வயது மகனும் இலங்கை போலீஸ் உயிர்காப்பு பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட இருவரும் தற்போது எம்பிலிப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாய் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவங்கள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஓமான் தூதுவர் ஜனாதிபதிக்கு வழங்கியுள்ள உறுதிமொழி. எரிபொருள், எரிவாயு, வலிசக்தி, வேலைவாய்ப்பு மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக ஓமான் தூதுவர் ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிவித்துள்ளார். தனது சேவையை முடித்துக்கொண்டு நாட்டை விட்டு வெளியேறவுள்ள ஓமான் தூதுவர் கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஓமானில் தற்போது சுமார் 25,000 இலங்கையர்கள் பணிபுரிகின்றனர். பயிற்சி துறையில் தொழில் வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கும் உதவுமாறு ஜனாதிபதி தூதுவரிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். ஓமான் தூதுவரின் 8 வருட பதவிக்காலத்தில் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவை பாராட்டிய ஜனாதிபதி இந்நாட்டின் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புக்கான பரந்த வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடியுள்ளார். தான் ஓமான் வெளிவிவகார அமைச்சில் சேவை புரிய செல்ல இருப்பதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கு அங்கிருந்து நடவடிக்கை எடுப்பதாகவும் ஓமான் தூதுவர் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பணிக்குளாம் பிரதானி அனுர திசாநாயக்கவும் இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டுள்ளார். இலங்கைக்கு உதவ ஜப்பான் மறுத்துவிட்டதாக வெளியாகும் தகவல் உண்மைக்கு புறம்பானது. ஜப்பானிய தூதரகம். தற்போதைய சூழ்நிலையில் இலங்கைக்கு உதவ ஜப்பான் மறுத்துவிட்டதாக வெளியாகும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என கொழும்பிலுள்ள ஜப்பானிய தூதரகம் தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு கொழும்பிலுள்ள ஜப்பானிய தூதரகம் இதனை தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இலங்கையில் உள்ள ஜப்பான் தூதரகம் பிரதமரின் செயலாளருக்கு எழுத்து மூலம் இன்று அறிவித்துள்ளார். பௌத்த பீடங்களின் பிரதம தலைவர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம். அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை நிறைவேற்றுதல், பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்குதல் மற்றும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல் உள்ளிட்ட 10 விடயங்களை வலியுறுத்தி 4 பௌத்த பீடங்களின் பிரதம தலைவர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். கோட்டபாய வெளியேறிய பின்னரே எரிபொருள். கட்டார் அரசு தலைவர் ராஜதந்திர எதிர்ப்பு. அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ச பதவியிலிருந்து வெளியேறிய பின்னரே எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய உதவிகள் வழங்குவதற்கான அடிப்படையை அமைக்கலாம் என்று கட்டார் அரசு தலைவர் தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. எரிபொருளை தேடிச் சென்ற இலங்கை குழுவிடம் கட்டார் அரசு தலைவர் சூசகமாக இதனை தெரிவித்துள்ளார்.
இந்த விடயம் ராஜதந்திர எதிர்ப்பாக வெளிப்படுத்தப்படுகிறது என தெரிவிக்கப்படுகின்றது. கட்டார் தொண்டு நிறுவனத்தை பயங்கரவாத அமைப்பாக கருதி தடை செய்து அந்த அமைப்பிடம் உதவி பெற்று கல்வி நிறுவனம் நடத்தி சென்ற கிஜாஸ் கிஸ்புல்லா தொடர்பில் நடந்து கொண்ட முறையாகியவையே இந்த எதிர்ப்புக்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் விதிமுறைகளுக்கு அமைய கொரோனா நோயால் உயிரிழந்துள்ள இஸ்லாமிய மக்களை அடக்கம் செய்ய அனுமதி வழங்குமாறு உலகின் 57 இஸ்லாமிய நாடுகளின் பங்களிப்புடன் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு விடுத்த கோரிக்கை இலங்கை அரசால் நிராகரிக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கையை பொருட்படுத்தாமல் நிகழ்ச்சியான கலந்துரையாடலுக்கு இடமளிக்காமல் தகனம் செய்தமை இலங்கை முஸ்லீம் சமூகத்தின் மீது கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் மீதான எதிர்ப்பிற்கு இவையே காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே கட்டார் தொண்டு நிறுவனம் மீதான தடையை அரசாங்கம் அவசரமாக நீக்க உள்ளதாக எரிசக்தி அமைச்சர் கட்டாரில் அறிவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜாழ்ப்பாண விமான நிலையம் இன்று சிறிய நிகழ்வுடன் மீள திறந்து வைக்கப்படும். ஜாழ்ப்பாண விமான நிலையம் இன்று சிறிய நிகழ்வுடன் மீள திறந்து வைக்கப்படும் என விமான சேவை தலைவர் தெரிவித்துள்ளார். எனினும் விமான சேவை இடம்பெறுவது பற்றி பின்னர் அறிவிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விமான டிக்கெட் விற்பனை நிலையம் ஏற்கனவே அறிவித்தபடி சென்னை திருச்சி விமான சேவைகள் இன்று இடம்பெறாது. எரிபொருள் பிரச்சினை காரணமாக விமான சேவை ஆரம்பிப்பது பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊர்காவல்துறை கடலில் மீனவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. ஊர்காவல்துறை கடலிலிருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. தனது கடற்தொழில் உபகரணங்களை சரி செய்த பின்னர் கடலுக்கு செல்ல முற்பட்ட வேளையிலேயே அவர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இன்னொரு மீனவர் அவ்விடத்திற்கு சென்றபோது சடலத்தை கண்டுள்ளார். ஊர்காவல்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஐஸ்பள வீதி குறுநகரைச் சேர்ந்த திரஹரி நைனாஸ் வயது 57 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தமிழ்த் தேசிய பண்பாட்டுப் பேரவை நிசாந்தன் மீது வாள்வெட்டு தாக்குதல். தமிழ்த் தேசிய பண்பாட்டுப் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் நிசாந்தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை 3:45 மணியளவில் ஜாழ்ப்பாணம் கச்சேரி எரிபொருள் நிலையத்தருகில் காத்திருந்த போது பின்னால் வந்திருந்த இரு நபர்களால் வாள்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இந்திய நிதியுதவியில் காங்கசந்துறை துறைமுகம் புனரமைக்கப்படும். இந்தியாவினால் வழங்கப்படும் 40 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பயன்படுத்தி காங்கசந்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இலங்கை எதிர்பார்த்துள்ளதாக துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமர் சிறிபரடி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கை துறைமுக அதிகார சபை பூர்வாங்க வேலைகளை செய்துள்ளதாகவும் இந்தியாவின் எக்ஸிம் வங்கி வழங்கும் நிதி வசதியை பயன்படுத்தி எஞ்சிய பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நாங்கள் செய்ய வேண்டிய சில வேலைகள் உள்ளன, செய்துவிட்டோம். அப்போது இந்திய தரப்பில் ஆலோசகர் ஒருவரை நியமித்துள்ளது. அந்த அறிக்கை கிடைத்தவுடன் இலங்கையின் வடக்கு முனையில் அமைந்துள்ள துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யும் பணியை முன்னெடுப்போம். தற்போது சிறிய கப்பல்கள் மட்டுமே நிறுத்த முடியும். பெரிய கப்பல்கள் தங்கும் வகையில் இதை உருவாக்குவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கந்தக்காடு சம்பவம் பற்றி மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரிக்கின்றது. கந்தக்காடு சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதன்படி விசாரணைகளை மேற்கொள்வதற்காக ஆணைக்குழுவின் குழு ஒன்று மத்திய நிலையத்திற்கு சென்றது. இதேவேளை தப்பியோடியவர்களில் 600க்கும் அதிகமானவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தப்பிச் சென்ற பலர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் சிலர் புலனறவை மெதிரிகிரிய பக்கமுன மற்றும் மின்னேறிய போலீஸ் நிலையங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தேசபந்து தென்னக்கோன் மீது நடவடிக்கை இல்லையா, நீதிமன்றத்தை நாடினார் ஹர்தினால். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் 2 போலீஸ் அதிகாரிகள் தொடர்பில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையின் பரிந்துரைகளை அமுல்படுத்துமாறு போலீஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்ன மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆகியோருக்கு உத்தரவிடுமாறு கோரி கொழும்பு பேராயர் மல்ஹம் ஹர்தினால் ரஞ்சித் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இத்தாக்குதல்களை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு தனது இறுதி அறிக்கையை சிபாரிசுகளுடன் 2021 ஜனவரி 31 தற்போதைய ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வங்கிகளில் உள்ள உங்கள் பணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இப்படியும் மோசடி நடக்கின்றது. கடுகஸ்தோட்ட பிரதேசத்தில் இருவரை ஏமாற்றி அவர்களின் தனிப்பட்ட தகவல்களை பெற்று அவர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து 100,000 ரூபாவை மோசடி செய்துள்ளதாக கடுகஸ்தோட்ட போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பிறவியிலேயே அங்கம் ஊனமுற்றிருந்த தனது மகளுக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்று அதற்காக 62 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாகவும்
முடிந்தால் அதற்கு உதவுமாறும் கூறி குறித்த குழந்தையின் தந்தை முகப்புத்தகத்தில் கோரிக்கை விடுத்திருந்தார். அதன்படி ஒருவர் தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி பண உதவி செய்வதற்காக அவருடைய வங்கிக் கணக்கு இலக்கம் மற்றும் அடையாள அட்டை இலக்கத்தை அனுப்புமாறு கூறியுள்ளார். பின்னர் அந்த நபருக்கு வங்கிக் கணக்கு இலக்கம் மற்றும் அடையாள அட்டை இலக்கம் என்பவற்றையும் அனுப்பியுள்ளார். குறித்த மோசடியாளர் அந்த தரவை பயன்படுத்தி QR கோட்டை உருவாக்கி மேற்கூறிய கணக்கிலிருந்து 100,000 ரூபாய் பெற்றுள்ளார். இதேவேளை நாய்க்குட்டிகளை விற்பனை செய்யும் நபர் ஒருவர் நாய்க்குட்டிகளை விற்பனை செய்வதற்கு முகப்புத்தகத்தில் விளம்பரம் செய்துள்ளார். ஒரு குறிப்பிட்ட நபர் அவரிடமிருந்து வங்கிக் கணக்கு இலக்கம் மற்றும் அடையாள அட்டை இலக்கம் கணக்கு எண்ணை பெற்று அவரது கணக்கிலிருந்து 10,000 ரூபாயை பெற்றுள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியம் பச்சை கொடி காட்டினால் இலங்கைக்கு மேலும் பல நாடுகள் உதவும். பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு பச்சை கொடி காட்டினால் மேலும் பல நாடுகள் உதவ தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இவை அனைத்தும் இலங்கை தொடர்பான சர்வதேச நாணய நிதியத்தின் தீர்மானத்தை பொறுத்தே அமையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கிடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மல்லசேகர மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கடந்த 29ஆம் தேதி காலை இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அத்துடன் நாட்டில் ஏற்பட்டுள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு நெருக்கடி தொடர்பில் இரு தரப்பினரும் நீண்ட நேரம் கருத்து பரிமாற்றம் செய்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசியல் நெருக்கடிகள் குறித்து எந்த விவாதமும் இடம்பெறவில்லை. ஆனால் மிகவும் பின்தங்கிய மக்களுக்கான உடனடி நிவாரணம் எப்படி வழங்குவது என்பது பற்றி அவர் கூறினார். நாடு வீழ்ச்சியடைந்துள்ளது, எனவே தற்போதைய அரசாங்கத்தினால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்பது ஏற்கனவே நிரூபணமாகியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் சர்வகட்சி அரசாங்கத்தை உருவாக்கி புதிய பிரதமரை நியமித்து நாட்டின் பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கும் பொறுமுறையை உடனடியாக ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் செயலாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார். பாதாள கோஷ்டிக்கு முடிவு கட்ட கூட்டு பொறிமுறை. பாதாள கோஷ்டியின் செயற்பாடுகள் மீண்டும் தலைதூக்கியுள்ள நிலையில் அதனை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு துரிதப்படுத்தியுள்ளது. இதற்கான நடவடிக்கைகளில் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினருக்கு மேலதிகமாக 30 படையினரும் இணைக்கப்பட உள்ளனர் என தெரிய வருகின்றது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு மத்தியில் பாதாள கோஷ்டியின் செயற்பாடுகளும் தலைதூக்கியுள்ளது. இதனால் கொலை கலாச்சாரமும் அதிகரித்துள்ளது. கடந்த 1 மாத காலத்துக்குள் 10 பேர் வரை சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையிலேயே பாதாள கோஷ்டியை ஒடுக்குவதற்கான திட்டம் தீட்டப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கைக்கு மருந்து பொருட்களை நன்கொடையாக வழங்கிய மலேசிய மத குருமார்கள். இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் மலேசியாவில் உள்ள பல பௌத்த மற்றும் மத அமைப்புகள் இலங்கைக்கு அவசர மருந்து மற்றும் மருத்துவ பொருட்களை நன்கொடையாக வழங்கியுள்ளன. இவ்வாறு நன்கொடையாக வழங்கப்பட்ட மருந்து பொருட்கள் கடந்த 20ஆம் தேதி கோலாலம்பூரிலிருந்து கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்டமை குறித்து மஹிந்த வெளியிட்டுள்ள தகவல். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகளை முன்னாள் பிரதமர் அலுவலகம் மறுத்துள்ளது. திடீர் நோய்வாய்ப்பட்ட நிலையில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இதேவேளை மஹிந்த ராஜபக்ச ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் சிலர் பதிவேற்றியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலையில் தாம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதான செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த தகவல் உண்மைக்கு புறம்பானது என்றும் தாம் உடல் நலத்துடன் உள்ளதாகவும் முன்னாள் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையில் கிடைக்க உள்ள சலுகை. இலங்கை முதலீட்டு சபையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் உயர் பதவிகளை வகிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு 5 வருட வேலை வீசா வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் தம்பிக்கை பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். குறித்த நடவடிக்கை இன்று முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் உரிமையாளர்கள், பணிப்பாளர்கள் மற்றும் உயர் முகாமையாளர்களுக்கு வீசா வழங்கப்படும் என அமைச்சர் தம்பிக்கை பெரேரா தெரிவித்துள்ளார். இலங்கை வரும் விமானங்களுக்கு புதிய கட்டுப்பாடு. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் பிரச்சினை காரணமாக வெளிநாடுகளிலிருந்து இலங்கை வரும் விமானங்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்புகளை கொண்டு வருமாறு சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையிலும் நாளொன்றுக்கு சராசரியாக 105 விமானங்கள் நாட்டிற்கு வந்து செல்வதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஜி சந்திரசிறி தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடுமையான எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது.
இதனால் இலங்கை வந்தால் திரும்பி செல்வதற்கேற்ற எரிபொருளுடன் வருமாறு விமான நிர்வாகங்களுக்கு அறிவித்துள்ளோம். இந்நிலைமை சீராகும் வரை இந்த நடைமுறை தொடர்ந்து அமல்படுத்த நேரிடும். தினமும் குறைந்தது 10,000 விமான பயணிகள் நாட்டுக்கு வந்து செல்கின்றனர். எவ்வாறாயினும் தற்போது நிலவும் எரிபொருள் பிரச்சினை காரணமாக ஊழியர்களின் அழைப்பு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் விமான எரிபொருள் மற்றும் மண்ணெண்ணெய் இருப்பு 800 மெட்ரிக் தோன்களாக குறைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய கால நேர செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்து வரும் செய்தி தகவல்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி.